சக்தி. திரிசூலம் டிவி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் என்னுடைய அன்பு கலந்த அருள் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அமாவாசைக்கும் இந்த மாரியம்மனுக்கும் என்ன தொடர்பு என்பதை பார்க்க போடுகின்றோம். இந்த அமாவாசையிலே, ஆடி மாத அமாவாசையிலே நாம் வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்று சொன்னால் இந்த அங்காளம்மா. இந்த அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா மங்களம் பொங்க மனதில் வந்திடும் இந்த காளியம்மா கருமாரியம்மா என்று சொல்லப்படுகின்ற அங்காளிதான் இன்று அமாவாசையில் கும்பிடப்பட்ட தெய்வம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஆடி மாத அமாவாசையை நாம் கும்பிட ஆரம்பித்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு அமாவாசையிலும் இந்த அங்காளம்மனை கும்பிட கும்பிட ஆடி மாத அமாவாசையில் கும்பிட்டு அந்த காண அத்தனை சிறப்புகளும் அத்தனை அதிர்வலைகளும் ஆற்றலும் எங்கே வரும், ஒவ்வொரு அமாவாசையிலும் நமக்கு கிடைக்கும். இந்த ஆடி அமாவாசையிலிருந்து ஆரம்பித்து அடுத்த வருகின்ற ஆடி அமாவாசை வரை கூட நம்மளுடைய பாவங்களை களைய இந்த அங்காளம்மனை கும்பிடலாம் என்று சொல்லலாம். பல பேருக்கு வந்து அங்காளம்மன் குலதெய்வமாக இருக்கும் இல்லையா, அந்த அங்காளம்மன் குலதெய்வமாக இருக்கின்றவர்கள் அங்காளம்மாவை நாம் எங்கள் வீட்டில் வரவில்லையே, குலதெய்வம் கட்டி இருக்கின்றது என்று சொல்வோரெல்லாம் இந்த ஆடி அமாவாசையிலே அங்காளம்மனை வழிபட்டால் மிக சிறப்பு என்று சொல்லப்படுகின்றது. குலதெய்வமாக இருக்கின்ற அங்காளம்மனை ஆடி அமாவாசையில் வழிபடுதல் ரொம்ப சிறப்பு என்று சொல்லப்படுகின்றது. அப்பேற்பட்ட அந்த அங்காளம்மாவை ஏன் அமாவாசையில் கும்பிட வேண்டும் என்று சொல்கின்றால், குலதெய்வ கட்டு என்று சொன்னாலே என்ன வந்துவிடும், பில்லி சூன்யம் போன்ற பெருந்தெய்வங்களையும் அடக்குகின்ற அந்த கட்டுக்குள் அந்த குடும்பம் விழுந்தால்தான் அந்த குலதெய்வ கட்டு வரும். ஏன்னா குலதெய்வத்தை கட்டு போட்டு தான் என்ன செய்வார்கள், நமக்கு கண்ணீர் செய்வதாக இருந்தாலும் கண் திருஷ்டி செய்வதாக இருந்தாலும் நமக்கு தீவினை செய்வதாக இருந்தாலும் பல விதமான பெருவினைகளை செய்வதாக இருந்தாலும் தீய வினைகள் செய்வதாக இருந்தாலும் இந்த குலதெய்வத்தை கட்டு போட்டு தான் செய்வார்கள். அப்படி குலதெய்வத்தை கட்டு போட்டு எந்த குலதெய்வத்தை கட்டு போட்டு இருந்தாலும் சரி, இந்த முன்னோர்கள் வழிபடுகின்ற அந்த பித்திருக்கள் வரக்கூடிய நாளிலே காலையில் பித்திருக்களுக்கு பூஜனை செய்துவிட்டு மாலையை நெருங்க 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 அங்காளம்மாக்கு அந்த அமாவாசையிலே படையல் போட்டுவிட்டு அந்த அங்காளம்மனை அன்புடன் வழிபட்டால் ஆடி ஓடி வருவாள் அந்த வேப்பிலைக்காரி என்று சொல்லப்படுகின்றது. சிங்காரி ஒய்யாரி செம்பவள கருமாரி சிங்கத்தில் மீதேறி அந்த பவனி வரும் ஓங்காரி மஞ்சளினை நீராடி நெஞ்சினிலே உறவாடி தஞ்சமென்று வருவோருக்கெல்லாம் அவள் என்ன செய்கிறாள், அவளுக்கு காவலாக நமக்கு துணையாக நம் வீட்டில் வருவாள். எனவே ஆடி மாதத்திலே அமாவாசை அன்று காலையில் பித்திருக்கள் பூஜையை முடித்து முன்னோர்கள் பூவாடைக்காரியாக இருப்பவர்களை எல்லாம் வழிபட்டு மஞ்சளிலே நீராடி நெஞ்சினிலே அங்காளம்மனோட உறவாடி இரவு அந்தி சாய்கின்ற நேரத்திலே அங்காளம்மனுக்கு படையலை போட்டு நாம் இந்த ஆடி மாதத்தை சிறப்புட பூஜை செய்ய செய்ய என்ன ஆகும் என்று சொன்னால், அங்காளம்மனுடைய உருவானது நம்ம எல்லாத்தை தெரிவிடும். ஏன்னா ஆடி மாதமே மாரியம்மனுக்கு உகந்ததால், அதுவும் குறிப்பாக அங்காளம்மனுக்கு உகந்ததாக சொல்லப்படுகின்றது. அதாலே இந்த ஆடி மாதத்திலே அமாவாசையிலே அங்காளம்மனை இன்று சீரும் சிறப்போடு வழிபட்டு இருப்போம். இதே போன்று ஒவ்வொரு ஆடி மாதம் மட்டுமின்றாமல் ஒவ்வொரு மாதத்திலும் அங்காளம்மனை வழிபடுங்கள். அந்த நாகத்திலே வீற்றிருக்கின்ற அந்த அலங்காரம் இருக்கின்ற அந்த அலங்கார நாயை நம்முடைய நாவில் வந்து ஓங்காரமாய் வந்து காட்சியளிப்பாள். ஆசையுடன் நாம் தொடுக்கும் மாலைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாள். அதே போன்று மஞ்சள் குங்குமமும் பன்னீரும் அபிஷேகத்துடன் நாம் செய்ய நம்மளுடைய அவளை வழிபடவில்லை என்று சொன்னாலும் கூட படையலிட்டு அந்த அம்பிகையை வேப்பிலை காரியாக நாம் கூழ்படைத்து அதனுடன் வழிபட்டாள் என்று சொன்னால் அந்த அங்காளம்மா அன்னையாக நம்முடன் இருந்து அருளென்னும் பாலை நமக்கு தந்து நம்மளை இன்பமுடன் வாழ வைப்பாள் அந்த ஈஸ்வரி மாரியம்மா என்று சொல்லி, ஆடி அமாவாசை மட்டுமல்ல ஒவ்வொரு அமாவாசையிலும் இந்த அங்காளம்மனை வழிபடுங்கள். குலதெய்வமாக அங்காளமாக இருப்பவரும் சரி, குலதெய்வ கட்டுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் சரி, எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, கட்டுக்குள் இருப்பவர்கள் அனைவருமே ஒவ்வொரு அமாவாசையிலும் அந்தி சாய்கின்ற நேரத்திலே இந்த காலையில் பித்திருக்களுடைய அந்த பூஜைக்குரிய கடன்களை எல்லாம் கர்மங்களை எல்லாம் பூஜை காரியங்களை எல்லாம் செய்து முடித்துவிட்டு சாயங்காலம் அந்தி சேர நேரத்திலே இந்த அங்காளி செங்காளி
ஓங்காரியே அருள் அருள் நிறைந்த உள்ளத்தை கூடியிருக்கின்ற அந்த அங்காள பரமேஸ்வரியே, மலையின் ஒரு மாகாளியை மனதால படையலிட்டு வழிபடுவோம். குலதெய்வத்தை நம் வீட்டிலே அழைக்கும் என்ற ஓங்காரியாக, தீவினைகளை விரட்டும் ஆங்காரியாக இருந்து நம்மளை வாழ வைப்பாய் என்று சொல்லி, ஒவ்வொரு அமாவாசையிலும் அங்காளம்மனை வழிபடுவோம் என்று சொல்லி, இந்த ஆடி திருநாளிலே அங்காளி போன்ற பல ஆதிசக்தியாக விளங்குகின்ற, பல மாறி 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 உருமாறி வந்த அந்த ஓங்கார பராசக்தியினுடைய அருளானது நமக்கு என்றும் கிடைத்திட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு, உங்களிடமிருந்து பக்தியுடன் விடைபெறுவது ஆன்மீக சொற்பொழிவாளர் கர்மவினைப்பலன் ஜோதிடர் முனைவர் லக்ஷ்மி ஹரிச்சந்திரன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, தாயே சரணம், தாயே சரணம்.